அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தம்பி ஆரியா நடிச்சு இன்னொரு தம்பி செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய ப்ரொடியூசரை உயர வைக்கின்றிருக்கின்ற அன்பிற்குரிய பிவிபி சினிமா இந்த படத்தை தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நாணி படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே மாதிரி விஸ்வரூபம் இப்போ மூணாவதாக இரண்டாவது உலகம் வரப்போகுது. இவங்க எல்லாம் இந்த கூட்டணியில் உருவாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டி நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பூட்டது. இது மேடை நாகரிகத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை. கண்டிப்பாக இது என்ன ஜெனராக இருக்கும், எப்படி போகுதுன்றதே தெரியாத மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிராண்டியர் ட்ரெய்லராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு செல்வராகவன் டீம் ஒர்க்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆரியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இஸ் எ டெடிக்கேட்டடு ஒர்க்கரு. ஏன்னா எங்கள் படம் நான் கடவுளுக்காக 2.5-3 வருஷம் அதே கெட்டப்போட உலாவி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நடித்தார். ஸோ அவர் இஸ் எ டெடிக்கேட்டட் ஒர்க்கர். திருப்பி அதே மாதிரி பேரும் புகழும் பெரிய வெற்றியும் இந்த படம் அவருக்கு தேடி கொடுக்கும். ஹாரி ஜெயராஜ் மியூசிக் சொல்ல வேணாம். ஒவ்வொரு படத்துக்கு படமும் அவருடைய கொடி தான் கட்டி பறக்குது. இந்த படத்துல ஈவன் விஷுவலாக நாங்கள் பாட்டை பார்க்கலனாலும் அந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோர் அண்ட் மோர் பிவிபி சினிமாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். கண்டிப்பாக அந்த நிறுவனத்துடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குது. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். அண்டு அனுஷ்கா அவங்க வந்து அவங்களே வந்து ஒரு பீரியடில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கேஆர் விஜயா இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு கும்பல், அப்புறம் நதியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரேவதி வந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க அனுஷ்கானா அவங்க ஒரு பெரிய க்ரௌடு பில்லராக இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அசெட் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல் தி டிக்னரிஸ் அண்ட் தி டயஸ் அண்ட் த பீப்புள் சிட்டிங் இன் ஃப்ரண்ட். எல்லாரும் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் பிவிபி குரு அவர் பற்றி தான் சொல்லணும். He is one producer who is giving 200% freedom to the director without looking into the budget or the sale, anything. Telugu la recently or padam release aiche balupu soliti and the hero ki and the director ki carpet permission mari kodutti padam edukisunnaru and the hero market la sale evala iruko అదికి డబల్ ఎక్స్పెండిచర్ అండ్ రికార్డ్ ట్రిబుల్ మనీ. సూపర్ హిట్ పడం పన్నారు. సిమిలర్లీ ఈవెన్ దిస్ ఇలంగాం ఉలగం, ఐ హర్డ్ త్రూ ట్రేడ్ సర్కిల్స్ దట్ దిస్ హ్యాస్ కాస్టెడ్ హిమ్ డబుల్ ది కాస్ట్ ఆఫ్ దిస్ హీరో ఆర్యాస్ పిక్చర్. సో ఫార్ ఐ కేమ్ టు నో దట్ యూజువల్ ఆర్యా పిక్చర్ ఎవడా సేలన్న అదికి డబల్ సెలవు పన్నారు. అండ్ ఐ నో మిస్టర్ పివిపి విల్ రికవర్ హిజ్ మనీ విత్ ఎక్స్ట్రాడినరీ ప్రాఫిట్స్. యాజ్ వు హ్యావ్ సీన్ ది ట్రైలర్ దట్ ఇట్ సెల్ఫ్ షోస్ ది ఎక్స్ట్రావెంజా అబౌట్ ది ఫిలిం, ద విజువల్ గ్రాండియర్, ఎక్స్ట్రాడినరీ సీన్స్. అండ్ వీ నీడ్ నాట్ టెల్ అబౌట్ సెల్వరాగన్ ఎక్స్ట్రాడినరీ టెక్నీషియన్ Arya and Anushka, beautiful artist team. I wish this entire team a grand success. Thank you. Good morning, everybody. It's a great honor to have producers like Mr. Prasad V. Potlori. The industry is going through a bad phase. When people like this come in, they pump in so much of money that our industry is surviving only on their strength. So wish them and the entire unit a big success of this film so that they may produce many, many more films. Thank you. இயக்குனர் திரு கண்ணன் அவர்கள் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷமா டெய்லி நாங்கள் கேட்டுருந்தோம் ஆர்யா சார் கிட்ட. ஷூட்டிங்கில் நடந்த ஒரு 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 சின்ன சம்பவம், ஜார்ஜியா ஷூட்டிங்கில் இருக்கும்போது அனுஷ்கா மேடம் ஷூட்டிங்கில் ஷார்ட்டில் இருந்திருக்காங்க. சடனாக அவங்களுக்கு ஞாபகம் வந்து, ஐயோ என்னோட ஐபேடு லேப்டாப்பு நிறைய டெக்னிக்கல் ஐட்டம்லாம் மரத்து கடையில் விட்டு வந்துட்டேன், நான் போய் பார்த்துருக்காங்க, காணாமல் போயிடுச்சான்னு போய் பார்த்தா எல்லாமே எதுவுமே காணாமல் போகல, அப்படியே இருந்தது. அவங்க வச்சிருந்த அந்த சிப்ஸு பேக்கெட்டை பிஸ்கட் மட்டும் காணாமல் போயிடுச்சான்.
எதுக்குன்னா அவ்வளவு வறுமையான கண்ட்ரி அது ஜார்ஜியா. கஷ்டம்னா கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் இல்லை. எந்த வித ஒரு வசதியும் இல்லாத ஒரு இடத்துல போய் கிட்டத்தட்ட எல்லாருமே ஹோல் டீம் டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டம். ஒரு 100 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கேர்ள் மட்டும் அவங்க மட்டும் இருந்திருக்காங்க. அவங்களோட சின்சியரிட்டி அப்புறம் ஆர்யா சார் டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு அவ்வளோ டயர்டாக இருப்பார் ஆனாலும் போய் அந்த ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணி அந்த இந்த இரண்டாம் உலகத்துக்காகவே தன்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வந்து தன்னை மோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் அத்தனை பேர் உழைப்புக்காக கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஹிட் ஆகணும். அப்புறம் ஆரி ஜெயரா சார் செல்வா சார் காம்பினேஷன் கேட்கவே தேவையில்லை. ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியன் சினிமா 100வது வருஷம் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் இரண்டாம் உலகம் வரத்துக்கு ஒரு தகுதியான படம். நம்மளாம் ஒரு பெருமைப்படலாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இந்த சிடியை வந்து ஒரு மேஜிக் பண்ணி வர வச்சாங்க. ஆல்ரெடியே இந்த சிடி வந்து மேஜிக்கலாக வந்த சிடி தான். ஏன்னா வைரமுத்து சார் ஹரி ஜெயராஜ் செல்வராக சேர்ந்தா அப்படி தான் வரும். ஒரு மேட்ரு பிடிச்சேன் இங்கே வந்து. அவர் அப்படியே அனுஷ்காவையும் இன்னொரு அனுஷ்கா இங்கே மேடையில் வர வச்சுட்டா எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். ஒரு அனுஷ்கா பத்தலை. செல்வராகவன் வந்து படம் ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய படம்ங்கிற தோற்றம் வந்து அவங்க யூனிட்டில் இருக்கும். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு அது தொத்தாது. இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி பயம்லாம் தொடங்குறப்ப தெரியும். ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது அது வந்து மறைஞ்சிரும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது அப்படி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். அதனால தான் அவர் வந்து என்னென்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன். தோல்வியை பார்த்து பயப்படவே தேவையில்லைன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு சில டேரக்டர்ஸ் தான் வந்து என்னென்னா வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே இருக்கும். அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க வந்து போய் பார்க்கணுமேங்கிற ஒரு ஏற்படுத்துவாங்க. கண்டிப்பாக நான் முத நாள் முத ஷோ இந்த படம் பார்ப்பேன். அதுக்கான எல்லா விஷயமும் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. அதுக்கு குறிப்பாக இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும்னு சொல்லி பிவிபி சார் எனக்கு வந்து கூப்பிட்டாங்க. ஆர்யா தனியாக கூப்பிட்டாரு. யார் கூப்பிட்டாலும் வருவேன். ஏன்னா அனுஷ்கா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரி ஜெயராஜ் சார் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வேலை வாங்கவே தேவையில்லை. ஒரு படத்தை கையில் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் படம் அது. அவர் முழுக்க அவரே எடுத்துப்பார். நம்ம வேலை பார்க்கணுங்கிறது எதுவுமே இல்லை. அவர் முழுக்க முழுக்க அவருடைய படமாக நினச்சி தான் அந்த படத்தை ஒவ்வொரு படத்தையும் அவர் ஒர்க் பண்ணுவார். இந்த படத்துக்கு அப்படி ஒரு கண்டிப்பாக சாங்ஸ் கொடுத்துருப்பார். வைரம் சார் கூட நான் வந்து பெரிய ரசிகன். நம்மளுக்கு பெரிய ரசிகனாக இருக்கிற யாரோடையும் நான் இது வரைக்கும் வேலை பார்க்க முடியல. வருத்தம் இருக்கிற முக்கியமான ரஜினி சார் கூட இது வரைக்கும் படம் பண்ண முடியல, கதை பண்ண முடியல அவருக்குன்னு. எந்த கதை பண்ணாலும் பத்தாத மாதிரியே தெரியுது. அதே மாதிரி வந்து வைரம் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், கவிஞர்கள்லாம் ஒரு ரஜினிகாந்த். எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் அவருக்கான இடம் அதுதான். கண்டிப்பாக இன்றைக்கி மதன் கார்கி அவரோடையும் போட்டி போட்டு எழுதுகிற அளவுக்கு அந்த தகுதி அவர்களுக்கு இருக்குது. நான் மதிக்கிற மிக முக்கியமான கவிஞர். சமீபத்தில் வந்து அவரை பற்றி நான் ஒரு வாரத்தை கூட நான் என்னுடைய கவிதை புக்கில் எழுதலை. ஆனால் அவங்க வந்து எனக்காக ஒரு லெட்ரு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த மேடையில் நான் பயன்படுத்திக்கிறேன் அவங்களை நன்றி சொல்கிறதுக்கு. பிவிபி சினிமாஸ் அவங்க வந்து என்னுடைய இன்றைக்கி நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு 5 படம் 6 படம் பண்ணுறோன்னு சொன்னால் எங்கள் பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஆட்களில் பிவிபி அவங்களும் தான். எந்த நிமிஷமும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணேன்னா எனக்கான தேவையான விஷயத்தை எனக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நண்பர் அவர். அவங்க படம் கண்டினியூவாக அவங்க பண்ண படங்கள் எல்லாமே நல்லா போயிருக்கு. இந்த படமும் பெருசாக போகணும். ஆர்யா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இல்லை, இரண்டாம் உலகத்தில், மூணாம் உலகம், எந்த உலகமாக தான் சரி, இந்த நாட்டில் வந்து ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உலகத்தில் யாருன்னு கேட்டால் ஆர்யா தான். பூகம்பமே வந்தாலும் சரி தான் நடுங்க மாட்டான். நடிக்கிறப்பையும் அப்படி தான், டேய் பூகம்பம் அடிக்கிற என்ன ரியாக்ஷன் பண்ணான்னு கூட கொடுக்க மாட்டான். செல்வராகவனுக்கு தெரியும். மியூசிக் கூட பாருங்கள் சார், சரியாக இருக்கும் அடிம்பா. அப்படி தான் எதையுமே சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படி. ஆனால் இன்னராக ஒரு சீரியஸ் இருக்கும். அது வந்து சும்மா நம்ம வெளியில் தெரிகிற விஷயம் இல்லைன்னா இப்படி ஒரு படத்துலலாம் நடிக்க முடியாது. இந்த படம் இது மிக முக்கியமான வேடை. முக்கியமானவர்களை எல்லா பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ராம்ஜி சார் அவரும் சரி எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக முதல் நாள் முதல் இந்த படம் பார்ப்பேன். நன்றி நன்றி. ஹாய் வணக்கம். ஐ திங்க் இன்றைக்கி வந்து ஆர்யாவும் அனுஷ்காவும் அவங்க படத்தில் என்ன பண்ணாங்கன்னு ஃபஸ்ட் டைம் அவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் படத்தில்
ஆர்டிஸ்ட்க்கு யூஸ்வலாக வந்து இமேஜின் பண்ணி தான் நடக்கணும். அது என்ன வரப்போகுது அப்படிங்கிறது டைரக்டரோட மைண்ட்லேயும் கேமராமேனோட கண்லேயும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் செல்வா ராம்ஜி, இட்ஸ் அமேசிங் டு சீ த ட்ரெய்லர். டெஃபினட்டாக படம் பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை வருது. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் ஃபார் த ட்ரெய்லர் அமேசிங். அண்ட் சாங்ஸ் எல்லா சாங்கையும் கேட்குறதுக்கு அவளோடு இருக்கும், படத்தை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் இது மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுனாக்க டைரக்டருக்கு பிக்கஸ்ட் ஆங்கர் வந்து ப்ரொடியூசர் தான். அண்ட் ஐ திங்க் பிவிபி ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் திஸ் ஃபில்ம் ஆல் த வே, அண்ட் இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். ஆல் தி பெஸ்ட். இதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த படத்தில் நான் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை. செல்வாவை பொறுத்த மட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட அவரை புரிஞ்சிக்க முடியாது. அவர் எங்கே ட்ராவல் பண்ணுறார், என்ன பண்ணுவார், எந்த நேரம் வேலை செய்வார், எந்த நேரத்தில் தூங்குவார், எப்படிப்பட்ட கதைகள் கொடுப்பார், என்ன எடுக்கிறார், சில சமயங்களில் அவர் பேசுகிறதே புரியாது. எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக எடுத்து கொடுத்த பிவிபிக்கு தலைதாழ்ந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, செலவுராகுன டைரக்டர் ஆக்குங்க. நான் யோசித்தேன், யார்கிட்டையும் வேலை செய்யலையம்மா, எப்படி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கான். என்கிட்ட அவருக்கு கதை சொல்கிறதுக்கு பயம். அவங்க சிஸ்டர்ஸை விட்டு எங்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணா ஒரு கதை வச்சுருக்காங்க கேளுங்கப்பா அப்படின்ட்டு கேட்டு நல்லா இருந்தது. பட் அந்த கதையை எடுப்பானா அப்புறந்தே பிரச்சனை. அப்போ தலைக்கோணத்தில் போய் ஒரு சாங் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணோம். அவர் அப்போ அந்த சாங் எடுக்கணும்னா ஒரு நாலு ப்ரொப்பல்லர் வேணும் அப்படின்னார். தம்பி உனக்கு நாலு ப்ரொப்பல்லர்னு அதுக்கு வாடகை என்னன்னு தெரியுமா, அதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுமா, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பட்ஜெட் சொன்னால் சரி அப்படின்னா ரெண்டாவது கொடுங்க அப்படின்னார். அப்புறம் ஏதோ யோசித்து கூப்பிட்டு நீ நாலே வச்சுக்கோ, நாலு ஒரு நாள் யூஸ் பண்ணு, அப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு ஒன்று வச்சுக்கோ, மூணு திருப்பி அனுப்பிவிட்டுன்னு சொன்னேன். அவர் ஒரு 15 நாள் நாலுமே வச்சுக்கிட்டார். அந்த படம் பார்த்தோம். அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த நாளும் பத்தலை. அவருடைய தாட்ஸ் என்னவா இருக்குது, நம்ம தான் அவருக்கு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. என்னாலே புரிஞ்சுக்க முடியாத ஒரு டைரக்டர் ஃபாலோ பண்ணி அவருக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்த பிவிக்கு மறுபடியும் நன்றி. அவங்களுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் செல்வராகவன் அவர்களுடைய ஆரம்ப கால உதவியாளர்களில் நானும் ஒருவன். மிக பெருமையாக இருக்கிறது. அன்று அவரிடம் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவன் இன்று வரை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அவரும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காதல் கொண்டேன் படம் முடிந்த பிறகு ஒரு நாள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு மெமெண்டோ ஒன்று இருந்தது. அந்த மெமெண்டோவை பார்த்தபோது எனக்கு வந்து ஐ வாஸ் ஸோ ஸ்டன்ட், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் ஃபார் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அந்த மெமெண்டோவில் வந்து தன்னுடைய கைப்பட ஒரு ஒரு எழுத்து, டு த மோஸ்ட் ப்ராமிசிங் டிரெக்டர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு மணிரத்னம் சார் அவர்களுடைய கையெழுத்திருந்தது. நான் நினைக்கிறேன் 95 பிறகு இயக்குனரான யாருக்குமே இதை காட்டிலும் ஒரு சிறந்த விருது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆஸ்காரை காட்டிலும் சிறந்தது அது. இட் வாஸ் அ மெமெண்டோ ஃப்ரம் ஒன் லெஜண்ட் டு அனதர். ஏனென்றால் அந்த விருதை பெறக்கூடிய அந்த மெமெண்டோ அந்த வார்த்தைக்கு தகுதியாக, டு த மோஸ்ட் ப்ராமிசிங் டைரக்டர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரே இயக்குனர் திரு செல்வராகவன் அவர்கள். அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவர் இன்றளவும் முன்னோடி கொண்டே இருக்கிறார், நாங்கள் எல்லோரும் பின்னோடி கொண்டே இருக்கிறோம், அவரிடமிருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம்.
ட்ரெய்லர் பிரமிப்பாக இருக்கிறது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவின் படைப்பாக்க எல்லைகளை விரிவாக்கி கொண்டே செல்லக்கூடிய ஒரு இயக்குனர் செல்வராகவன். இன்னொரு விஷயம் அவருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, நான் அவரிடம் உதவியாளராக இருந்தபோது ஒரு நாள் சொன்னார், நல்ல மூட்டில் சொன்னாரா கெட்ட மூட்டில் சொன்னாரான்னு தெரியல, இருடா உன்னை என்னைக்காவது ஒரு நாள் ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரமிப்பாக இருக்கிறது ட்ரெய்லர். டிவிபி நிறுவனத்தாரும் ராம்ஜி சார் அவர்களுடைய உழைப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய தரத்தை எலிவேட் செய்யக்கூடிய ஒரு கலைஞர். பிரமிப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்யா, ஒரே வார்த்தை, ஸ்டன்னிங். இவ்வளவையும் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நடிகர், அலட்டி கொள்ளாமல், மெனக்கெடுகிறேன் என்கிற பெயரில் மெனக்கெடுதை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நடிகன், நல்ல நண்பன், மனிதன். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும், கலைஞர்கள் அனைவருக்கும், தயாரிப்பாளருக்கும், செல்வராகவன் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக காத்துக்கொண்டிருக்கிறது. பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.